தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஐகனும் என்னில் நல்ல கதைக்கு அதுமோர்வற்றையே ராசி கட்டங்கள் வரிசையில் ராசிக்கு வாசல் என்கிற விஷயத்தை தவிர்த்து ஒவ்வொரு ராசியும் ஒரு வீட்டிலோ ஒவ்வொரு இடத்தை வியாபாரித்து வைத்திருக்கிறது ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது என்று சொல்கின்றோம் வாஸ்து ரீதியாக அந்த வகையில் வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை மூன்று ராசிகள் வந்து எடுத்துக்கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறோம் அது மேசராசி ரிஷிபராசி ராசி ஏற்கனவே மேசராசி சார்ந்த ரிஷிபராசி சார்ந்த வாஸ்து குறித்த அகம் சார்ந்த நிகழ்வுகளை நம்ம வந்து சுட்டி காட்டினோம் இப்பொழுது மிதுனராசி சார்ந்த அது உடலில் எந்த இடத்துல வியாபாரத்தில் இருக்கின்றது அது எந்த இடத்தை ஒரு மனித உடலில் எடுத்துக்கொள்கிறது மிதுன ராசிக்கு நம்ம வந்து வீட்டில் எந்த இடம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து நம்ம தெரிந்து கொள்வோம் இது முழுக்க முழுக்க வடகிழக்கு சார்ந்த வடகிழக்கு அப்படின்னு சொன்னால் மேசராசி என்பது வடக்கு வடகிழக்காகவும் ரிஷவராசி என்பது வடக்கும் கிழக்கும் சேர்ந்த வடகிழக்கு பகுதியாகவும் எக்ஸாக்டாக நாற்பத்தி ஐந்து டிகிரிகள் அடுத்ததாக தொண்ணூறுக்கும் அந்த நாற்பத்தி ஐந்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு சார்ந்த வடகிழக்கு என்கிற ஒரு இடம் மிதுன ராசிக்காக கொடுக்கப்படுகிறதுன்னு நாம் சொல்லலாம் அந்த வகையில் மிதுன ராசி அப்படிங்கிற ஒரு ராசி வந்து மிதுன ராசி இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது டிகிரிகள் ப்ளஸ்ஸு மொத்தம் தொண்ணூறு டிகிரி வரையிலும் இது வந்து வியாபாரத்தில் இருக்கின்றது இது வந்து காற்று ராசியாக பார்ப்படு பார்க்கப்படுகிறது காற்று ராசி இப்போ இந்த காற்று ராசின்னு சொல்லும் பொழுது காற்றோட வேலைகள் என்ன இப்போ இந்த இது அதற்கு முன்னால் காற்றோட வேலைகள் என்பது சொல்வதற்கு முன்னால் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டும் இந்த காற்று அப்படிங்கிறத விட மனித உடலில் மனித உடலில் தொண்டைக்கு பிறகு ஒரு மார்பு வரையிலும் ஒரு நுரையீரல் இருக்கக்கூடிய பகுதி இப்போ கழுத்து பகுதியிலிருந்து மார்பு வரையிலும் இருக்கக்கூடிய பகுதியை மனித உடலில் வைத்திருக்கிற இடமாக மிதுன ராசி விளங்குகிறது இது வாஸ்து ரீதியாக வடகிழக்கின் கிழக்கு சார்ந்த பகுதியை எடுத்துக்கொள்கிறது அப்போது ஒரு வீட்டில் கிழக்கு மூடப்படும் பொழுது ஒரு சுவாசத்தல பிரச்சனை ஒரு நுரையீரலில் தொந்தரவு காற்று போகிறவர்கள நோய்கூறுகளை உண்டு பண்ணுவது சரியான முறையில் ஒரு கிடைக்காமல் இருப்பது நுரையீரல் சரியான தன்னுடைய வேகத்தை தன்னுடைய இயல்பு நிலையை இயங்கும் தன்மை இல்லாமல் இருப்பது இப்படி ஒரு யார் ஒருவருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு ஏதோ டிபின்னு கூட நம்ம சொல்லலாம் நோய்னு கூட சொல்ல காசநோய் இன்றைக்கி வந்து மருத்துவத்தால் வந்து ஒழிக்கப்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு லட்சத்தில் ஒருவருக்கு பத்தாயிரத்தில் ஒருவருக்கு அந்த காசு நோயின் கூறுகள் இருக்கின்றன அப்போது இது இந்த இந்த நிகழ்வு எங்கே வருகிறது என்று சொன்னால் வாஸ்துவின் ரீதியாக மிதுன ராசியின் வடகிழக்கு பகுதியின் கிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதியோட கிழக்கு பகுதி பாதிக்கப்படும் பொழுது நிச்சயமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாச நோய்கள் சம்பந்தப்பட்ட தொண்டைக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதிப்பு நோய்க்கூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வை கொடுக்கிற ஒரு நிகழ்வாக நிச்சயமாக இருக்கும் இப்போ வடகிழக்கின் கிழக்கு பகுதியை நம்ம வந்து போர்க்கால அடுப்பில் என்ன குற்றங்கள் அங்கே இருக்கின்றன வெளியில் காலியிடம் இருக்கிறதா வீட்டுக்குள்ளார சரியான முறையில் திருப்புக்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம சரி செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த நிகழ்வுகள் இருந்து நம்ம வெளியேற முடியும் மீண்டும் வேறொரு ராசி சார்ந்த பதிவோடு சந்திப்போம் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இந்த இடத்துல ஒரு வீடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இது நம்ம வந்து ஒரு நம்ம வந்து இது மத்திய பாகத்தை பிரிக்கிறோம் இப்போ வடகிழக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பகுதி தான் வடகிழக்கு இதனோட பகுதி இப்போ நம்ம வந்து இதை வந்து வடகிழக்காக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இது எப்படி நம்ம சொல்லணும்னா இப்படி போடுறத விட ஒரு வட்டங்களாக நம்ம போடும் பொழுது வட்டங்களாக நம்ம போடும் பொழுது இந்த இது வந்து மத்திய பாகம் வடக்கு இது வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்னு சொல்கிறோம் இப்போ இந்த பகுதி இந்த பகுதியோட ஒரு பாட்டும் இந்த பகுதியோ பார்த்தும் இது ரிசபு ராசிக்கும் தொண்டை பகுதிக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி முழுக்க முழுக்க இந்த கிழக்கு பகுதி கிழக்கோட வடகிழக்கு பகுதி ஒரு இல்லத்தில் திறப்புகள் இல்லாமல் இருக்கும் பொழுது பாதிப்புகள் ஏற்படும் பொழுது மூடப்பட்டு இருக்கும் பொழுது இது வந்து நுரையீரல் சம்பந்த பாதிப்பை அந்த இல்லத்தில் வசிக்கிற மக்களுக்கு கொடுக்கும் மீண்டும் அடுத்த ராசி சார்ந்த பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்